Hi friends, welcome to Chennai Lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீர்க்கங்கா கிரேவி. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூணு பீர்க்கங்கா எடுத்துர்க்கேன். பொடிசா அரைஞ்சு எடுத்து வச்சிருக்கலாம். ரெண்டு வெங்காயம் பொடிசா அரைஞ்சு வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை லேசாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் அதையும் நல்லா ஈரம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஆற விட்டு மிக்சி ஜாரில் நல்லா பொடிசாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக புளி போட்டுக்கிறேன். புளி போட்டு நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சீரகம் ரெண்டும் பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு துருவினது அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பீர்க்கங்காவை போட்டுடலாம். பீர்க்கங்காவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பீர்க்கங்காய் கொஞ்சம் வேகணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மூடி வச்சுருக்கேன் நான். இப்போ மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன் இப்படி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்ச வேர்க்கடலை தேங்காய் இடத்துலையும் அதையும் போட்டு நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ரெடி ஆயிடுச்சு நம்ம பீர்க்கங்காய் கிரேவி. இந்த பீர்க்கங்காய் கிரேவி ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.